இந்த எபிசோடில் வூடு அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஆப்பிரிக்க இனத்தினுடைய நம்பிக்கை வழிபாடை பற்றி தான் நான் பகிர்ந்துக்க போகிறேன். இந்த வூடு அப்படின்னு சொல்லும் பொழுது இதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ நம்மளுடைய தென்கிழக்காசியா சவுதீஸ் ஏஷியாவில் இந்த வூடு அப்படின்னு சொல்லப்படுறது தனக்கு பிடிக்காதவங்களை இல்லை ஒருத்தங்களோட வளர்ச்சியை தடுப்பதற்கோ இல்லை தங்களுடைய எதிரிகளுடைய வளர்ச்சியை முறியடிப்பதற்கோ அவங்களுடைய செயல்பாடுகளை செயலளிக்க வைக்கிறதுக்காகவும் பயன்படுத்தப்படுதுன்னு சொல்லுவாங்க. இதை வந்து தமிழில் சுருக்கமாக சூனியம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் ஆப்பிரிக்காவில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல செங்பெட்டோ என்று சொல்லப்படுற ஒரு இனத்தவங்களுடைய மத்தியில் இந்த வூடு கலாச்சாரம் ஒரு திருவிழாவாக கொண்டாடப்படும். இப்போ இந்த எபிசோடில் வந்து நான் இதை ஒரு செய்தியாகவும் எனக்கு தெரிஞ்ச விஷயமாக தான் நான் பகிர போகிறேன். இதை நீங்கள் தனிப்பட்ட முறையில் படிக்கும் பொழுதோ இல்லை படிச்சிருந்தாலோ உங்களுக்கு இன்னும் அதிகமான விஷயங்கள் தெரிஞ்சிருக்கிற வாய்ப்பு இருக்குது. இந்த வூடு அப்படின்னு சொல்லப்படுற இந்த கலாச்சாரத்தை அந்த ஆப்பிரிக்காவை சேர்ந்த ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் திருவிழாவாக கொண்டாடுவாங்க. இதில் என்ன அப்படி அதிசயன்றதை தான் இப்போ நான் சொல்ல போகிற இந்த எபிசோட். வூடு அப்படின்றத இந்த சூனியம் அப்படின்னு சொல்லப்படுறது எப்படி செய்வாங்கன்றதை முதல்ல அவங்களுக்கு விளக்கப்படுத்தலாம். ஒரு பொருள், அதுலேயும் குறிப்பாக ஒரு பொம்மை இல்லை ஏதாவது ஒரு உருவம் உள்ள ஒரு மரக்கட்டை, மூங்கில் கட்டை இல்லை ஒரு சிற்பமாக கூட இருக்கலாம், அப்படிப்பட்ட ஒரு பொருளில் இந்த சூனியத்தை உள்ளிறக்கி அந்த பொருள் அந்த சக்தியை உள்வாங்கி அந்த பொருளை தெய்வமாகவோ ஏதோ ஒரு துச்ச சக்தியாகவோ அதுக்கிட்ட வேண்டுதல் வைக்கும் பொழுது அதற்கான தேவைகளை பூர்த்தி செய்த பின் அந்த சூனியம் செயல்படும். இதுதான் வந்து பொதுவாகவே வூடுவோட கலாச்சாரம், பொதுவான கலாச்சாரம். இந்த கலாச்சாரம் வேறு வேறு சமூகத்தினர் வேறு வேறு நம்பிக்கை உள்ளவர்களுக்கு வேறுபாடாக இருக்குமே தவிர, ஆனால் இப்படி தான் அந்த சூனியத்தை வந்து ஒரு பொருளுக்குள்ளே உள்ளடக்குவாங்க. இந்த ஆப்பிரிக்காவில் இருக்கிற இந்த ஜெங்பெட்டு இவர்களும் இதே மாதிரியான ஒரு வழிமுறையில் தான் ஒரு பொம்மையை உருவாக்கி அந்த பொம்மைக்கு தேவையான சாப்பாடு, அந்த பொம்மைக்கு பிடித்த வாசனை திரவியங்கள் பர்ஃப்யூம்ஸ், அந்த பொம்மைக்கு பிடித்த விளையாட்டு பொருட்கள், அந்த பொம்மைக்கான துணிமணி, அது அந்த பொம்மைக்குள்ளே இருக்கிற அந்த சூனியம் ஆண்பாலா பெண்பாலான்னு பார்த்து அதற்கேற்ற மாதிரியான தேவைக்கான பொருட்களை எல்லாத்தையும் படையலாக கொடுத்து அந்த சூனியத்தை அந்த பொம்மைக்குள் வர வச்சு அந்த பொம்மை அசைவதை கண்கூடாக்கப்படும். இந்த பொம்மை அசையும் பொழுது இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜி, தொழில்நுட்பம், டிஜிட்டல் இதெல்லாம் நம்ம பார்க்கும்பொழுது நம்ம என்ன நினைப்பணும், இன்றைக்கி இருக்கிற காலத்தில் ஒரு ரோபோட் மாதிரி ஒரு விஷயத்தை அசைய வைப்பது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் இல்லைல்ல, அந்த மாதிரி செய்வாங்களோ அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் கண் முன்னாடி அசையாத ஒரு பொருள், அந்த பொருளுக்கு ஒரு சில வழிபாட்டு முறைகள்லாம் அவங்க முறையில் செய்து சூனியத்தை அந்த பொம்மைக்குள் வர செய்து உள்ளிறக்கி அந்த பொம்மை கண் அசைப்பதும் கை அசைப்பதையும் நம்மளால் பார்க்க முடியும். இதை இவங்க இப்படி செய்வதற்கு என்ன காரணம் அப்படின்றது இந்த எபிசோடில் கடைசியில் உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்படி வர வைக்கப்படும் அந்த சூனியத்திற்கு மேலே ஒரு கூடாரம் மாதிரி இந்த இலைகளுடைய தென்னம்மட்டை இலைகளுடைய காய்ந்து அதை பதப்படுத்தி அதை கூடாரமாக்கி கிட்டத்தட்ட ஒரு 8 அடி உயரத்தில் அந்த கூடாரத்தை தயார் செய்து இந்த சூனிய பொம்மை அசைய தொடங்கிட்ட பிறகு இந்த கூடாரத்தை அப்படி தூக்கிட்டு வந்து அந்த பொம்மைக்கு மேலே பூர்த்திடுறாங்க. அதாவது அந்த கூடாரத்துக்குள்ளே அந்த பொம்மை இருக்கிற மாதிரி வச்சிருவாங்க. இப்படி செய்துட்ட பிறகு வழக்கமாக திருவிழா கொண்டாட்டங்கள்னால் மேலே தாளம் அடித்து பாட்டு பாடி, இப்போ கிராமங்களெல்லாம் இப்போ இந்திய கிராமங்களெல்லாம் கொலவ சத்தெல்லாம் போடுவாங்களே அந்த மாதிரியான ஒலிகளை எழுப்பி ஆரவாரம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அந்த ஊர் மக்கள். இதில் வந்து எந்த ஒரு பயமோ எந்த ஒரு தயக்கமோ எந்த ஒரு பதட்டமோ சந்தேகமோ எதுவும் இல்லை. தனக்கு பிடித்த ஒரு கதாநாயகனோ அல்லது கதாநாயகியோ ஒரு ஊருக்குள்ளே வந்தால், இல்லை தங்களுக்கு பிடித்த ஒரு தலைவர் அந்த ஊருக்குள்ளே வந்தால், இல்லை ஒரு திருவிழாவில் தங்களுக்கு இஷ்டமான ஒரு தெய்வத்தை ஊர்வலமாக கொண்டு வந்தால் எப்படி அந்த ஊரில் எல்லோரும் ஆர்ப்பரிப்பாங்களோ
அதுபோல் எல்லாருமே ஆர்ப்பரிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த சூழலை நீங்கள் பார்க்க முடியும். இப்போ அந்த கூடாரத்துக்குள் இருக்கிற பொம்மை அசைய தொடங்கினதை நம்ம பார்த்துட்டோம். அதற்கு மேலே விற்கப்பட்ட கூடாரம் என்ன பண்ணுன்னா, உள்ளுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க, அந்த கூடாரத்தை யாரும் தூக்க மாட்டாங்க, அந்த கூடாரம் மட்டும் எழுந்து தனியாக சுற்றி ஆடும். அந்த ஊர் மக்கள் இசைக்கும் அந்த இசைக்கும் சரி, அவங்க எழுப்பும் அந்த குரலோசைக்கும் சரி, அந்த கூடாரம் எழிஞ்சு ஆடும். இந்த கூடாரம் எழிஞ்சு ஆடும் பொழுது அந்த கூடாரத்துக்குள் வைக்கப்பட்ட பொம்மையும் அங்கே இருக்காது. அது அந்த பொம்மை அந்த கூடாரத்தோடு சேர்ந்து அந்த கூடாரம் எங்கெல்லாம் சுற்றி சுற்றி ஆடுதோ அந்த கூடாரத்துக்குள்ளேயே அந்த பொம்மை இருக்கும். என்னுடைய பார்வையில் இந்த பொம்மையில் இருக்கிற அந்த சூனியம் அந்த கூடாரத்தை தூக்கி ஆடுறதாக தான் நான் புரிஞ்சுக்கிறேன். மற்றவர்கள் அதை எப்படி பார்க்குறாங்க, எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்றது தெரியல. ஆனால் அந்த பொம்மைக்குள் இருக்கும் அந்த சூனியம் அந்த கூடாரத்தை தூக்கி ஒரு விஸ்வரூபம் எடுத்து அது ஆடுவதை பார்க்கலாம். இந்த தென்னை மட்டை காற்றில் விரிந்து ஆடும் பொழுது அது பார்க்கறதுக்கு ஒரு ஒரு திருவிழாவில் ஒரு காவடி மாதிரி இருக்கும். ஆனால் அதை வந்து ஆட்டி வைப்பது ஒரு மனிதனோ இல்லை சாமானியர்களோ கிடையாது. அது முழுக்க முழுக்க சூனியம். அந்த பூஜை அந்த வழிபாடு முறைகளை நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதில் வந்து எந்த விதமான மிஷினரிஸ் டெக்னாலஜி டிஜிட்டல் சப்போர்ட் எதுவுமே இல்லாமல் ஒரு மரப்பலகையில் செய்யப்பட்ட பொம்மை கையசைப்பதும் அதற்கு மேலே வைக்கப்பட்ட கூடாரம் எழுந்து நின்று சுற்றி ஆடுவதையும் பார்க்க முடியும். திடீர்னு நம்ம கூட இருக்கிற ஒரு பொருள் நகர்ந்தாலே நம்ம பதறிடுவோம். ஆனால் இந்த வூடு கலாச்சாரத்தில், குறிப்பாக இந்த ஆப்பிரிக்கன் வூடு கலாச்சாரத்தில், ஒரு கூடாரம் அதிலும் ஒரு சூனிய பொம்மையால் தூக்கி வைத்து ஆடப்படும் இந்த கூடாரம் சுற்றி ஆடும் பொழுது அதை ரசித்து இசையமைத்து கொலவை ஓசைன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரியான ஓசைகளை எழுப்பி அந்த கூடாரத்தோடு சேர்ந்து அந்த ஊர் மக்களும் அவங்களுக்கு பிடிச்சமான நடன அசைவுகளோடு ஈடுகொடுத்து ஆடிக்கிட்டு இருப்பாங்க. இந்த கலாச்சாரம் ஒரு திருவிழாவாக ஆப்பிரிக்காவில் இருக்கிற ஒரு இடத்துல கொண்டாடப்படுது. இந்த ஜெங்பெட்டோவோட வூடு வழிபாடு பல்லாயிரக்கணக்கான வருஷமாக இந்த பழங்குடி மக்களினிடமிருந்து இருக்குது. இப்படி இந்த சூனியத்தை உள்ளே கொண்டு வந்து ஒரு பொம்மைக்குள் இறக்கி அந்த பொம்மைக்கு மேலே ஒரு கூடாரம் வச்சு அந்த கூடாரத்துக்குள்ளே இந்த சூனிய பொம்மை எழுந்து ஆடும் இந்த திருவிழா வந்து அவசியமா அப்படின்ற தேடல்களுக்கு போகும் பொழுது இது வந்து ஒரு கொண்டாட்டம் தான். ஏன் இதை செய்கிறாங்கன்னா இது ஒரு கொண்டாட்டம். இந்த கொண்டாட்டத்தோட அவசியம் என்னென்னா, இந்த வூடு அப்படி சொல்லப்படுற இந்த சூனியத்தை அவங்க அந்த ஊரின் பாதுகாப்புக்காகவும், அதே வேளையில் ஊரில் ஏதாவது ஒரு தவறு நடந்துருச்சுன்னு வச்சுக்கோ, உதாரணத்துக்கு ஒரு திருட்டு, ஒரு தனிப்பட்ட நபருக்கு நடக்கிற அசம்பாவிதம், பெண்களுக்கு நடக்கிற துரோகம், இல்லை பெண்களுக்கு நடக்கிற அநியாயம், இப்படி எதுவாக இருந்தாலும் சரி, சில வேளைகளில் சாட்சிகள் பத்தலை, சாட்சிகள் போதவில்லை அப்படின்ற பட்சத்தில் இந்த சூனியத்தை உள்ளிறக்கி சூனியம் சொல்லும் சாட்சியாக அதை பயன்படுத்திட்டு வராங்க. இருதரப்பும் விசாரிச்சுட்டு இருதரப்பிலும் தவறு இல்லை, ஆனால் தப்பு நடந்திருக்கு, அப்போ ஏதோ ஒரு இடத்துல தப்பு நடந்திருக்கு, அந்த தப்புக்கு பொறுப்பாளர் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த சூனியத்தை அவங்க பயன்படுத்துகிறாங்க. அதே வேளையில் ஊரடங்கு நேரம், அதாவது இரவு நேரத்தில் எல்லாரும் அயர்ந்து தூங்குறப்ப எதிர் இனத்திலிருந்தோ இல்லை பக்கத்து ஊரில் இருந்தோ இல்லை கண்ணக்கோள் அப்படின்னு சொல்லப்படுற திருடர்களிடமிருந்தோ ஊரை பாதுகாப்பதற்கும் பொருட்களை பாதுகாப்பதற்கும் ஊடு அப்படின்ற சூனியத்தை அவங்க கையாளுறாங்க. பொதுவாக இந்த சக்திகள் வந்து ஊரின் எல்லை பகுதிகளில், அதுவும் குறிப்பாக அடர்ந்த காட்டு பகுதிகளில் தான் தங்கியிருக்கும். ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்குள்ளே எல்லாருமே அவங்க வீட்டுக்குள்ளே பதுங்கிடணும், அதாவது வீட்டுக்குள்ளே இருக்கணும், வெளியே வரக்கூடாது. பின் ஊர் அடங்கிருச்சின்னு தெரிஞ்ச உடனே அந்த ஊரில் இருக்கிற ஒருத்தர் ஒரு ஓசையை எழுப்பிட்டு அவரும் போயிட்டு அவரோட வீட்டுக்குள்ளே பதுங்கிடுவார். அந்த ஓசை எழுப்பிவிட்ட பிறகு யாரும் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது. காரணம்,
அந்த சூனிய சக்திகள் ஊரை வளம் வர தொடங்கிடும். குறுக்கே போகிற மனிதனாக இருக்கட்டும், மிருகங்களாக இருக்கட்டும், அவங்கள இவங்க பழி எடுத்துருவாங்க அப்படின்றதுக்காக அவங்க அவங்க உடைமைகளை எல்லாம் எடுத்துகிட்டு அவங்க அவங்க குடிசையில் பதுங்கிடுவாங்க. இப்படி பகலில் மனிதர்கள் வாழும் ஊராகவும் இரவில் சூனியம் வாழும் ஊராகவும் இருக்கிற அந்த கிராமத்தில் ஒரு மாதம் மட்டும் இந்த சூனிய சக்திகளை பொம்மையில் இறக்கி அந்த பொம்மையிலிருந்து அந்த கூடாரத்திற்குள் அந்த சக்திகள் மனிதர்களோடு கலந்து கொண்டாடுவதை, அதாவது ஓரியன்டேஷன், இதை வந்து செய்யும் பொழுது அந்த ஊர் மக்களை அந்த சூனிய சக்திகளும் சூனிய சக்தியுடைய அவசியத்தை அந்த ஊர் மக்களும் புரிஞ்சு நடந்துக்கணும். அதே வேளையில் அந்த ஊர் மக்கள் இந்த சூனிய சக்திகளை பார்த்து பயப்படாமலும் தங்களை பாதுகாக்கும் ஒரு தெய்வ சக்தியாக அடுத்த சந்ததியினர் இந்த கலாச்சாரத்தை கொண்டு போகணுன்ற எண்ணத்தோடு இந்த நூற்றாண்டிலும் வளர்ச்சி அடைந்துட்ட பிறகும் இன்னும் அந்த கலாச்சாரம் அங்கே இருக்கு. இதை பற்றி இதுதான் முதல் முறை நான் கேள்விப்படுறேன் அப்படின்னு சொல்கிறவங்க ஆப்பிரிக்கன் வூடூ அப்படின்னு நீங்கள் இன்டர்நெட்டில் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பல செய்திகள் அங்கே பதிவிடப்பட்டிருக்கும். அதுலேயும் குறிப்பாக நான் சொன்னல அந்த பூஜை வழிபாடு எப்படி செய்வாங்கன்றது வரைக்கும் உங்களுக்கு அங்கே காணொலிகள் பதிவு செய்யப்பட்டிருக்கும். இதுபோல் இன்னும் ஆப்பிரிக்கன் கலாச்சாரத்தில் இருக்கிற பல மாந்திரிக தந்திரங்கள், பில்லி, சூனியம், பேய், பிசாசு, இப்படி பல விஷயங்கள் நான் தேடிக்கிட்டு இருக்கேன். வரும் காலங்களும் இன்னும் பல எபிசோடில் கண்டிப்பாக உங்களோடு பகிர்ந்து கொள்வேன்.